நடிகர் விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தயாரிப்பாளர் நீதிமன்றம் சென்றிருக்காரு. என்ன ஏது திடீர்னு ஏன் இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படிங்கிற எல்லா டீடைலையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லியோ படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில மிக முக்கியமான ஒரு படமா பார்க்கப்படுது. அவ்வளோக்கா எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணல. வழக்கமா தளபதி படம் அப்படின்னாலே வேற லெவல்ல இருக்கும். இப்போ ஆனா எந்த ப்ரொமோஷன் பண்ணாமே இந்த படத்துக்கு இவ்வளோ சூப்பரா வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ரீதியா பிரச்சனைகள் அப்படிங்கிற வந்துட்டு இருக்கு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மணிக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போது. ஸோ விஜய் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் முதற்கொண்டு எல்லாருமே போய் கேஸ் போட்டிருக்காங்க. நாலு மணி ஷோ எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம கொடுத்தீங்க, இப்ப மட்டும் ஏன் வந்துட்டு 9 மணிக்கு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி 4 மணிக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கணுமே, நீங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கற, நீங்க இப்ப கொடுக்கல, நெருக்கடி கொடுத்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து விஜய் மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்கள் எல்லாருமே முடிவு பண்ணி 4 மணி ஷோ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மத்த படங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது இந்த படத்துக்கு மட்டும் ஏன் நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி 4 மணி ஷோ வேணுங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு அவசர கால வழக்கு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கீழே தான் வரும் அப்படிங்கறதுனால, பிகாஸ் இன்னும் ஒரு 3 நாள் படம் ரிலீஸ், அதுக்குள்ள அவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கறது வரணும். ஸோ இன்னைக்கு 1 மணிக்கு டக்கு டக்குன்னு இந்த கேஸ் வந்துட்டு நிலுவைக்கு வருது. ஸோ அதை தொடர்ந்து எந்த மாதிரியான விசாரணை பண்ண போறாங்க, ஸோ 4 மணி ஷோ கொடுப்பாங்களா இல்லையா, விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.